கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் மஹேந்திரா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பார்த்தா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சேலத்துலேயும் இருக்குது, நாமக்கல்லையும் இருக்குது. அண்ட் உண்மையாகவே இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஒர்த்தான இன்ஸ்டியூஷனாக நம்ம இங்கே போய் படிக்கலாமா, அண்ட் எப்படிப்பட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஹாஸ்டல் இருக்குமா, கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சராக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சேலத்துலேயும் ஒன்று இருக்குது, நாமக்கல்லையும் ஒன்று இருக்குது. அண்ட் சேலத்தில் இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரே கேம்பஸ் தான், சிங்கிள் கேம்பஸ்ஸு. அண்ட் நாமக்கல்ல இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு கேம்பஸ் இருக்குது, ஒன்று வந்து விமன்ஸ் கேம்பஸ்ஸு, மிச்சம் மூணு வந்துட்டு கோயட் தாங்க. ஸோ மூணுன்னா வந்து இவங்களோட வந்து மொத்தமாக அண்ணா யூனிவர்சிட்டி கீழேயும், ரெண்டு அண்ணம் வந்துட்டு ஆட்டோமஸ் காலேஜும் வந்துருக்காங்க. ஒரு லோ ஃபீஸ் காலேஜ் நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து தேடிட்டுருக்கீங்க, நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு காலேஜ் இந்த ஒரு காலேஜ் கூட சொல்லலாங்க. அண்ட் இவங்ககிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய கோர்சஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது, நர்சிங் இருக்குது, டிப்ளமா இருக்குது, பிஜி கோர்சஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். சரி ப்ரோ, எப்படிப்பட்ட காலேஜ் ப்ரோ இது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, நல்ல காலேஜாக, நல்ல கேம்பஸ் லைஃப் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா கைஸ், ஒரு நல்ல ஒரு கேம்பஸ் லைஃப், ஆனால் அட் த சேம் டைம் எனக்கு வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காலேஜ் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும். பிகாஸ் ஃப்ரீடமும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ஃப்ரீடமும் இருக்காது, ஓரளவு பேலன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு க்ரீனான ஒரு கேம்பஸ் தான், அண்ட் வந்து காலேஜ் பஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூ எந்த இஷ்யூமே வராது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் இங்கே எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து படித்து நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், சும்மா ஏனால் தானே எழுதுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ் தான், உள்ளே வந்து நீங்கள் வந்து ஒய்ஃபை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உள்ளே வந்து நிறைய விதமான கிளப்ஸ் இருக்குது கைஸ், உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல்லேருந்து உங்களுக்கு வந்து டான்ஸ் அந்த மாதிரி நிறைய கிளப் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3.5 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் பேட் நம்பர், ஓகேஷனாக ஒரு நம்பர்னு கூட வச்சுக்கலாமே. அண்ட் கண்டிப்பாக நான் இந்த ஒரு பாயிண்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு மஹேந்திரா ஐடி பார்க்குமே இருக்குது, அண்ட் நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் அந்த மாதிரி வந்து தேவைப்படுது அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த ஐடி பார்க்லேயே வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கம்பெனிஸ் இருக்கிறதுனால டேரெக்டாக வந்துட்டு அவங்க கம்பெனி டை அப் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு செமஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு செமஸ்டர் பிட்வீனில் ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் ஃபேக்கல்ட்டிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருப்பாங்க, நீங்கள் வந்து அது இந்த விதமான வந்து டென்ஷன் எல்லாம் ரொம்ப சில்லாக தான் இருப்பாங்க. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸு, பிஎச்டி முடித்தவங்க தான். ஸோ ஆப்வியஸாக வந்து அந்தளவு ஒரு அனுபவம் அவங்கள்ட்ட இருக்கும், அண்ட் அது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். சரி ப்ரோ, ஓகே, இப்போ நல்லா சொல்கிறீங்க, இப்போ வந்து நான் வெளியூர்லேருந்து வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. நான் ஹாஸ்டலில் நான் ஸ்டூடெண்ட்ஸை பேசும்போது எப்படின்னா ரூம்ஸை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை ப்ரோ, ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சில பேர் வந்து எப்படின்னா மிக்சடாக சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லியிருந்தாங்க, சில பேர் வந்து ஓகேஷாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா கொஞ்சம் மிக்சடாக தான் ரிவ்யூஸ் இருக்குது, அண்ட் அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தோம்னா. அண்ட் ஹாஸ்டல்ஸை பொறுத்த ஸ்ட்ரிக்டான ஹாஸ்டல் நம்ம வந்து ஈஸியாக என்னமோ வந்துட்டு ஓபி அடிச்சிடலாம், இல்லை வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னா வேலைக்கு அதாவது வெளியே துரத்தி விட்டுருவாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். சரி ப்ரோ, இதெல்லாம் ஒரு சீட் இருக்கட்டும், இப்போ நான் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப் டு 70-75% வரையும் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாஸ்ட் இயர்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 9-10 LPA லோவஸ்ட் வந்து உங்களை வந்து 3.5 LPA வரையும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் எ பேட் நம்பர், ஒரு ஓரளவுக்கு டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் 75%ங்கிறது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ரேஞ்ச் தான், பிகாஸ் அதுக்கு தாண்டி வந்து ஒரு 25% வந்து சில பேர் வந்து இப்போ அரியர் பேக்லாக் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எலிஜிபிளே ஆக மாட்டாங்க, அதை தாண்டி சில பேர் வந்து மாஸ்டர்ஸ் பண்ண போவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து 70-75% டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் கைஸ். அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம், அண்ட் உங்கள் சைட்லேயே நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் அதெல்லாம் டெவலப் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. மொத்தமாக வந்து கிட்ட 350 companies மேலே வந்து வருவாங்க பிளேஸ்மெண்ட்ஸ், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்போ. ஸோ அதில் உங்களுக்கு எந்த கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆகுது, உங்களுக்கு வந்து எந்த பேக்கேஜ் பெட்டர் ஆகும், அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சரி ப்ரோ, அப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கைஸ். எனக்கு வந்து ஒரு லோ ஃபீஸ் காலேஜ், பட் எனக்கு இந்த சரௌண்டிங்கில் தான் வேணும், எனக்கு வந்து நாமக்கல் சேலம் தாண்டி எனக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு கேம்பஸ் தான், நல்ல ஒரு காலேஜ் தான், ஓரளவு நெய்ம் இருக்க காலேஜ் உங்களுக்கே தெரியும், அந்த சரௌண்டிங்கில் ஒரு நெய்ம் இருக்கிற ஒரு காலேஜ் தான். அண்ட் அங்கே கண்டிப்பாக வந்துட்டு ஓரளவு டீசெண்டாக பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கேம்பஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அட்மிஷன் போகலாம் கைஸ்.
அன்கேஸ் இந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பர் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து எப்படி இங்கே வந்து அப்ளை பண்ணுறது, எப்படி அட்மிஷன் வாங்க, இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இன்கேஸ் நான் வந்து ஃபோன் பண்ணி பேச விருப்பம் இல்லை அப்படின்னா நான் உங்களை வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அதிலேயே கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், அதில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். ஸோ தேவைப்படுறவங்க அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பை.